ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் செவன்த்து. ஸோ புது புக்கு தான், டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய சோசியலில் பாலிட்டி அப்படிங்கிற செக்ஷன், அதாவது சிவிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் மேம்பாடு. ஸோ இந்த பாடம் எந்த பேஜ் நம்பர்னா, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 183, தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 223. சரியா? ஸோ இந்த புக்கோடைய PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த PDF ஃபுல்லாக ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபெமினிசம், அதாவது பெண்ணியம். ஸோ பெண்ணியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பெண்ணியம் அப்படின்னு சொல்லும்போது, விமனை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. சரியா? விமனையும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அது எல்லாத்துமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, விமன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். அது என்ன பண்ணணும்னா, எல்லோரும் எல்லா விமன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம எல்லோரும் உணர்ந்துக்கணும். சரியா? பெண்கள் வந்து உமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம், கண்டிப்பாக உணர்ந்தால் மட்டும்தான் என்ன உண்மையான ஃபெமினிசம், உண்மையான பெண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ஒரு பொண்ணை நீங்கள் வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, அதே நேரத்தில் ஒரு பையனை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு பையனை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படிப்பு அந்த பையனை மட்டும்தான் இருக்கும், அதை தாண்டி அடுத்தவங்களுக்கு போகாது, தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு போகாது. அதே நேரத்தில் ஒரு நீங்கள் பெண்ணை நீங்கள் படிக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பு வந்து அந்த பெண்ணும் படித்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்க போகிறாங்க, தனக்குள்ள பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் படிப்பு வந்து போய்கிட்டே இருக்கும். சரியா? இதான் வந்து பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ அப்புறம் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, டு கால் விமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் லயபிள். அதாவது விமனை வந்து கீழ்த்தரப்பட்ட ஒரு செக்ஸு, ஒரு ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அவதூறு. சரியா? அது மட்டும் இல்லாமல், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன். அது வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து அந்நீதி கொடுக்கறது ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து காந்தி வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர், பாலினம் பற்றி சமூக அம்சங்கள், என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் அப்படிங்கிற வந்து, அதாவது செக்ஸ் அப்படின்னு சொல்கிற வந்து மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது கிடையாது. அதையும் தாண்டி இது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வது மட்டும்தான், அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தாண்டி வந்து இவங்க வந்து மேலு, ஸோ நிறையா ஒர்க் பண்ணுவாங்க, ஃபீமேல் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஃபீமேலாம் வீட்டிலாம் இருக்கணும், மாம்பிளையாக வெளியே தான் போகணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சரி, அதான் வந்து சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ், என்ன ஃபேக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி. ஸோ நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஆனால் தேவையில்லாத விஷயம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ தேவையில்லைன்னு சொல்லும்போது கதைகள் பலவலம் கதை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஒரே பாயிண்ட்டு தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, சொல்லலாம் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். சொல்கிற விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது மேம்பாட்டிற்கான முக்கிய காரணி, என்னென்ன காரணம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுக்கேஷன் தான். சரியா? ஸோ கல்வி தான். ஸோ கல்வி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கல்வி கொடுக்குறீங்க, சரியா? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா திங்க் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நல்லா திங்க் பண்ண மட்டும் இல்லாமல், அவங்களாட்டே ஓனாட்டு ஏதாவது டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஓன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவை, மெயினாக எடுக்கேஷன் தேவை, படிப்பு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு. ஸோ பாலின பாகுபாடுன்னு சொல்லும்போது, நம்ம சொசைட்டி பார்த்தீங்கனாலே ஜெண்டர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இது மேலு இது ஃபீமேலு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. சரியா? அப்படி சொல்லாமல் இருக்கணும். சரியா? அப்படி சொல்லாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல், எப்போவுமே வந்து டெவலப்பு, அதாவது எம்பவர் இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே வந்து ஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதான் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இப்போ பாய்ஸ்னால் எப்படியும் ஜாப் வாங்கிடுவாங்க, கேர்ள்ஸ்னால் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், அதாவது பாகுபாடு வந்து கேஸ்ட்டை பொறுத்தோ இல்லை இனத்தை பொறுத்தோ சமயத்தை பொறுத்தோ பாகுபாடு பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலும் கூட அது ஒழுங்காக டெவலப்மெண்ட் ஆகாது, சிஸ் டெவலப் வந்து ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜெண்டரும் பார்க்கக்கூடாது, இந்த கேஸ்ட்டு கிரேடு ரிலிஜன்ஸ் இதே என்ன கூட பார்க்கக்கூடாது. சரியா? ஸோ இதான் வந்து எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட். அடுத்த விமன் எடுக்கேஷன் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓகே, இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ என்ன கொடுக்குங்க அப்படின்னா, 40 இயர்ஸ் ஆகும். ஸோ 40 வருஷம் முன்னாடி யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு எடுக்கேஷன், எல்லாத்துக்குமே வந்து படிக்கணும் அப்படிங்கிற உரிமை உண்டு அப்படிங்கிற வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ விமன் வந்து டீச் பண்ணிங்கன்னா, ஒரு விமனுக்கு டீச் பண்ணால் கண்டிப்பாக விமன் என்ன பண்ணுவாங்க, அவங்க சைல்டுக்கும் டீச் பண்ணுவாங்க, மொத்த சொசைட்டியும் வந்து இதனால் நல்லாயிருக்கும். ஸோ இதான் வந்து விமனுக்கு டீச் பண்ணக்கூடியது. அடுத்து டூ யூனோ அப்படிங்கிற பாத்ஸ், இந்த பச்சை கலர் பாத்ஸை கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து லேடிஸ் வந்து எந்த விதமான கொடுமையை அனுபவிக்கக்கூடாது.
சரியா? அடி கொடுமை அனுபவிக்கூட அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த வயசுலேயே வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், சரியா? ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் அனுப்பணும், ஓகேவா? பசங்க அப்படி போகிறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு கேர்ள்ஸும் போகணும். எப்படி வந்து ஒரு பையன் தனக்குடைய கனவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வளர்ந்துட்டுருக்கானோ அதே மாதிரி டாக்டர். ஸோ உங்களுடைய மகளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணதுக்கு கண்டிப்பாக படிப்பு அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், சரியா? ஸோ இப்படி யார் சொன்னாங்கன்னா பராக் ஒபாமா, ஸோ ஃபார்மர் பிரசிடெண்ட் தான், சரியா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்னேன்ல, ஸோ அந்த ஸ்கூல் பிள்ளைங்க கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் எப்போன்னு சொன்னாங்கன்னா ஐக்கிய நாட்டு பொது சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி 2012 சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த விஷயம், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அன்மேச்ச்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எடுகேஷன், அதாவது பெண்களின் இணையற்ற முக்கியத்துவங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் லிட்ரஸி, அதிகரித்த கல்வி அறிவு. ஸோ மொத்தம் இருக்க படிக்காத லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 63% யூத் வந்து யாருன்னா இருப்பாங்க, ஃபீமேல்ஸாக இருக்காங்க, பெண்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க, சரியா? ஸோ அந்த விஷயங்கள், அந்த ரேஷியோ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், குறைக்கணும். ஷு டெடிகேட் ஆல் டு டெவலப் ஸ்ட்ரகிளிங் ரிலீஜியன்ஸ். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஜீரோ, எல்லோரும் படிக்கிறாங்க, படிக்காமல் யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வரணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ டிராஃபிக்கிங் சொல்லும்போது ஆள் கடத்தல், ஆள் கடத்தல் அப்படிங்கிறது எல்லா இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுலேயும் பர்டிகுலராக பாய்ஸும் கடத்துவாங்க, கேர்ள்ஸும் கடத்துவாங்க. ஸோ பர்டிகுலராக கேர்ள்ஸை கடத்துல தான் வாய்ப்புகள் அதிகம் நிறைய நடந்துகிட்டும் இருக்குது, சரியா? ஸோ விமன்ஸ் ஆர் மோஸ்ட் வல்னரபிள். ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, சரியா? ஸோ விமன்ஸாக என்ன பண்ணாங்க, டக்குன்னு கடத்திட்டு போயிடுறாங்க. ஏன் கடத்தி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான படிப்பறிவு இருந்திருக்காது, அன்எடுகேட்டட் இருந்திருப்பாங்க. ஸோ பாவப்பட்டவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? ஸோ இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெக்ரேசி ஆன் ஹியூமன் டிராஃபிக் வந்து சொல்கிறாங்க, சரியா? இது இந்த மாதிரி மேக்ஸிமம் உமன்ஸ் தான் வந்து கடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடத்தப்படாத காரணம் பார்த்திங்கன்னா அவங்க படிப்பறிவு இல்லாததும் அவங்க ரொம்ப போராக இருக்கிறதும் அது ஒரே காரணம். ஏன்னா ரொம்ப போராக இருப்பாங்க, உன இவ்வளோ பைசா தரேன், மாதம் மாதம் அனுப்பி தரேன் அப்படின்னு சொல்லி கடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பைசா காண்டி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம், மாட்டிக்கிடுவோம், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை ரெட்டிஃபை பண்ணலாம், எப்படி இதை குணப்படுத்தலாம் அப்படின்னா யங் கேர்ள்ஸுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸு அப்புறம் வந்து டிராஃபிக்கை அவேர் பண்ணதுக்காண்டி இப்படிலாம் நடக்கும், ஸோ கவர்மெண்ட் இருங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் இல்லைன்னா எது இருந்தாலும் ஸ்லிப் ஆயிடுவோம். ஸோ அது வந்து தெளிவாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன், அரசியல் பிரதிநிதிகள், சரியா? ஸோ வந்து கண்டிப்பாக இதில் விமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டிங், அதாவது ஓட்டர்ஸாக இருக்கிறதை தாண்டி பொலிட்டிக்கல்ஸ்லையும் என்ன பண்ணணும், அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும். ஏதாச்சும் ஒரு கட்சியில் நின்று வின் பண்ண மாதிரி அதுவும் என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன். இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் விமன்ஸ் ஃபோரம் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சிவில் எடுகேஷன், அதாவது கடின கலம்பு, சரி, அது ப்ளஸ் பயிற்சி ட்ரெயினிங் அண்ட் ஆல் எம்பவர்மெண்ட் மேம்பாடு என்ன பண்ணுன்னா ஜெண்டர் கேப்பை ரெடியூஸ் பண்ணும். ஸோ பொலிட்டிக்ஸ் பொறுத்தவரை பாய்ஸ் கேர்ள்ஸை ஜென்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க, ரெண்டு ஈக்குவல் பண்ணது கண்டிப்பாக என்ன தேவை, பெண்களும் வந்து பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த டீமுடைய கருத்து. ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா த்ரிவிங் பேபிஸ், ஸோ ஃபோர்த்து த்ரிவிங் பேபிஸ் அதாவது வளரும் குழந்தைகள். ஸோ என்ன சொல்லுது, அக்ராங் டு யுனைடெட் நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எடுகேஷன் இனிஷியேட்டிவ், அதாவது ஐக்கிய நாட்டு சபை பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, படித்த அம்மாவுடைய பிள்ளைங்களும் படிக்காத அம்மாவுடைய பிள்ளைங்களும் ரெண்டே இடத்துக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா படித்த அம்மாவுடைய பிள்ளைங்க வந்து 2 மடங்கு ஜாஸ்தியாக நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் படித்த அம்மாவுடைய பிள்ளைங்களுக்கு ஏஜ் சர்வே, அதாவது வயசு காலம், இறந்து போகிற காலம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ படிக்காத குழந்தைய விட 5 வருஷம் ஜாஸ்தியாக உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிறதும் இதோடைய கருத்து, சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லேட்டர் மேரேஜ், ஸோ லேட்டர் மேரேஜ் 5th பாயிண்ட்டு லேட்டர் மேரேஜ். ஸோ காலம் தாழ்த்திய திருமணம், ஸோ இது யார் சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டு, சரியா? ஸோ ஐக்கிய நாடு மக்கள் தொகை நிதியம் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, ஸோ அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, சரியா? அண்டர் டெவலப்டு சரியா? ஸோ வளர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸுக்கும் 18 வயசு தாண்டதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, கல்யாணம் முடிஞ்சிடுது, சரியா? அதே இது டெவலப்டு கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா, சரியா, என்னாவது அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. ஸோ 7 இயர்ஸுக்கு மேலே படிக்கிறாங்க, ஒரு டிகிரியை வந்து அது 2 டிகிரியை வந்து 7 இயர்ஸ்க்கு மேலே அவங்க படிச்சுட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மேரேஜ் டைம் என்னாகவும் தள்ளி போயிடும். ஸோ குறைஞ்சது 4 வருஷமும் தள்ளி போகும் அப்படிங்கிறது வந்து அந்த டீமுடைய கருத்து, யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்டுடைய கருத்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் பொட்டன்ஷியல், வருமான சாத்தியம்.
ஓகே சரியா. ஸோ வருமான சாத்தியம் இன்கம் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது அக்ராயின் டு யுனெஸ்கோ. சரி, யுனெஸ்கோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சிங்கிள் இயரில் பர்டிகுலர் இயரில் வந்து ஒரு பொண்ணு படித்த பொண்ணு, ஒன் இயர் படித்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய இன்கம் வந்து அதோடய லைஃப்பில் 20% ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் படித்தீங்கன்னா கேர்ள்ஸை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கொஞ்சம் வருஷங்கள் அப்புறம் லேட்டர் வந்து 20% என்னவும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம், இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சவுந்து ப்ராஸ்பரிங் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துதல். ஸோ இது என்னென்னா, ஒரு 10% மோர் விமன் இருக்கிறதுலேருந்து 10% நிறையா உமன்ஸ் வந்து படிக்க போனாங்க அப்படின்னா ஆவரேஜாக, சரியா, ஆவரேஜாக ஜிடிபி வந்து 3% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. சரியா, ஸோ கேப்பும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து படிக்க போகணும். ஓகேவா. ஸோ அடுத்த 7th 8th பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன், அதாவது வறுமை குறைப்பு. ஸோ பொண்ணு நல்லா படித்த அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வறுமை இருக்காது, காரணம் அது வேலைக்கு போயிடும். ஸோ வறுமை அப்படிங்கிறது வந்து இருக்காத ஒரு விஷயமாட்டு இருக்கும். சரியா, ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பெண் பிள்ளைங்களை வந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டூயூனோ அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டூயூனோ போட்டிர மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் அண்ட் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் இது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் யாருன்னா சாவித்ரி பாய் பூலே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர். இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் ஜோயித்ரி ராவோ பூலே, ஸோ ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் இவங்க தான். ஸோ ஃபஸ்ட் விமன்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதும் இவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கே இருக்குன்னா பூனே மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான். சரியா, ஸோ ஹஸ்பண்ட் பேர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் சரியா எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1848 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் ஃபுல்லாக என்ன தான், கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி விமன்ஸுக்காண்டி ஃபஸ்ட் இன் தி வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற சொல்லி ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்காது, நீங்கள் ஒன்ஸ் பார்த்தாலே போதும் படித்து முடிச்சிடலாம். ஸோ அதை ரீட் பண்ணலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், படிச்சுருங்க. சரியா, ஸோ ஒரு வேணால் ஒரு 30 seconds டிஸ்பிளே இருக்கட்டும், நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் வந்து நான் சொல்லலை, எப்படி ரீட் பண்ணாதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் யார், ஸ்ரீமாவோ பந்தரநாயக்கி, இது எந்த கண்ட்ரி, ஸ்ரீலங்கா. ஸோ இது நீங்கள் படிக்கல தான் இருக்குது, ஸோ நான் சொல்லித்தரக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரீட் பண்ணி விட்டாலும் சரி தான். ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்கள் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள், ஓகே, ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட், பெண்களின் கல்வி அறிவு விகிதம் குறைவதற்கான காரணம். ஃபஸ்ட்டு காரணம் ஜெண்டர் பேஸ் இன்இக்வாலிட்டி. சரியா, ஸோ சமத்துவம், சமத்துவம் என்னது, ஆண் பெண் அப்படிங்கிற ஈக்குவல் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னா நாம் கண்டிப்பாக ஃபீமேல் லிட்ரஸி ரேட் வரதான் செய்யும். சரியா, ஸோ படிப்பறிவு இல்லாமல் அது தான் போகும். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்பெக்டேஷன், ஸோ சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு. ஸோ இதனாலையும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், விமன்ஸுக்கு வந்து லிட்ரஸி ரேட் வந்து குறையதான் செய்யும். சரியா, ஓகே. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் டொமஸ்டிக் ஹோம்ஸ், ஸோ வீட்டு வேலையை பார்க்க விட்டுருவாங்க, படிக்க விட மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, வீட்டு வேலையை பார்க்க விட்டுருவாங்க. அதுவும் என்னவும் கண்டிப்பாக அவங்களுடைய படிப்பறி வந்து கம்மியாக சான்ஸ் உண்டு, ஸோ லெவல் வந்து கம்மியாகும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லோ என்ரோல்மெண்ட் இன் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல், ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூலை வந்து கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி இடஒதுக்கீடு பண்ணிக்க மாட்டாங்க, குறைவான சீட் தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் என்னது, ஒரு விதமான தப்பு தான். ஸோ சேர்க்கை குறைபாடு, ஸோ இதுவும் என்னது, லிட்ரஸி ரேட்டை கம்மி பண்ணக்கூடியது தான். அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள் லோ ரிட்டென்ஷன் ரேட் அண்ட் ஹை ட்ராப் அவுட் ரேட், அதாவது ஸ்கூலில் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க, குறைஞ்ச பர்சன்ஸை உள்ளே எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறையா கேர்ள்ஸ் வெளியே அனுப்பிடுவாங்க, உள்ளே வந்து குறைஞ்ச கேர்ள்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதனால என்னாகும், உங்களுக்கு வந்து லிட்ரஸி ரேட் வந்து கம்மியாகும். சரியா, அடுத்து பாருங்கள் பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், ஸோ பெண்கள் பொருளாதார மேம்பாடு அமைவதால் ஏற்படும் நன்மைகள். ஸோ என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு சென்டர், எதுக்கு சென்டர், டு ரிலீஸ் விமன் ரைட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பெண்களுடைய உரிமை மற்றும் பெண்களுடைய சமத்துவம் அடைவதற்கு மிக மிக ஒரு சென்டர் இருக்கக்கூடியது என்னது, இந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் தான், பொருளாதார மேம்பாடு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணலாம், டு டிக்ரீஸ் ஜெண்டர் ஜிடிபி. சரியா, ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ். சரியா, ஸோ ஜிடிபி வந்து கம்மி பண்ணதுக்கும் இது யூஸ் ஆகும். அப்புறம் மோர் விமன் ஒர்க் மீன்ஸ் எக்கனாமிக் க்ரோ, ஸோ எக்கனாமி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நிறையா விமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ விமனும் கேர்ள்ஸும் படித்தாங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் கண்டிப்பாக கொஞ்சம் க்ரோத் வந்து இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. சரியா, ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இஃப் ஒரு கம்பெனியில் வந்து 3 பேரில்
ஒருத்தர் விமன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா டைமென்ஷன்லையும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், நீட் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். சரியா? ஸோ பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கான நோக்கங்கள். ஃபஸ்ட்டு நோக்கம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஃப்ரென்சஸ். சரியா? ஸோ பாகுபாடு ஆண் பெண், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அஃபெக்ட், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சரி டெவலப்டு கண்ட்ரீஸும் சரி, சரி வளர்ந்துட்டுருக்க நாடுகளும் சரி வளர்ந்த நாடுகளும் சரி, கண்டிப்பாக என்னாகும், எக்கனாமியும் அந்த உமன்ஸ் வந்து பாதிக்கும், அந்த அஃபெக்ட் பண்ணக்கூடியது இருக்குது. சரியா? செகண்ட் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் ரிமைன்ஸ் லெஸ் டு ஓகே லேபர் மார்க்கெட், அதாவது வங்கி சந்தை சந்தைகளை வந்து விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, லேபர்னால கண்டிப்பாக அங்கே உளைச்சல் இருக்கும், வேர்வை சிந்தும், டயர்டாயிருவாங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டெவலப்டு எதுனாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, இதில் லேபர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் இருக்கவே செய்யாது. அது தேர்ட் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் வேர் அன்எம்ப்ளாய்டு தேன் விமன். ஸோ பல விதமான விமன்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருப்பாங்க, வேலை இல்லாமல் தான் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், விமன்ஸ் ஆர் ஓகே விமன்ஸ் ஒர்க் மோர் ஒர்க் இன் இன்ஃபார்மல் அண்ட் வல்னபிள் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இன்ஃபார்மல்னு சொல்லும்போது கரெக்டான ஒர்க் தான் பார்க்குறாங்களா, ஸோ நல்ல சேஃப்டியான ஒர்க் தான் பார்க்குறாங்களா கிடையாது. இன்ஃபார்மல்னு சொல்லும்போது முறைசாரா வேலைகள், வல்னபிள்னு சொல்லும்போது பாதிக்கக்கூடிய, ஸோ ஏதாச்சும் வச்சு ஒர்க் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஆட்கள் இல்லாமல் இருக்கும், ஸோ தப்பு நடக்குதுகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ இன்ஃபார்மல் அண்ட் வல்னபிள் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஃபிஃப்த்து பாருங்கள், விமன்ஸுக்கு எப்பவுமே வந்து பே வந்து கம்மியாக இருக்கும். விமன்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மென்ஸை கம்பேர் பண்ண விமன்ஸுக்கு வந்து எப்போவுமே சேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதையும் என்ன பண்ணும், மாற்ற தான் செய்யணும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, விமன்ஸ் பி டிஸ்அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓகே நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவங்க கண்டிப்பாக என்ன செய்ய சேலரி கொடுக்க மாட்டோம். சரியா? அது வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஒய்ஃபு ஓகேவா, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகே, அது வேறு ரிலேஷன். பட் இருந்தாலும் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு அடுத்த பையனை கொடுத்துருப்பாங்க. அன்பெய்டு வந்து தேவை தான், ஆனால் வந்து ஆஃபன் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வேலையை வந்து துணிக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அதை பண்ணாலும் செய்யக்கூடாது. அவங்களுக்கே தெரியும் கல்யாணம் வந்துட்டோம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஓவராக புஷ் பண்ணி இதுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்கன்னு தாண்டி ஓவராக புஷ் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்த பாருங்கள் எயித்து பாயிண்ட்டு, பிஸ்னஸ்மேன், அதாவது பிஸ்னஸில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பெரிய அளவில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரி, எதுக்கு பிஸ்னஸில் போய் லாந்து அங்கே போய் இங்கே போய் சொல்லணும், டக்குன்னு லாஸ் வந்துடக்கூடாது, லாஸ் வந்த பிரச்சனை அப்படி சில விஷயம் இருக்கிறனால என்ன பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸ்லேயே வந்து அவங்க வந்து பெரிய அளவில் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட மாட்டாங்க. அப்புறம் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன், பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு இங்கே வந்து அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது சில கேர்ள்ஸ், இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில கேர்ள்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் சோசியல் ப்ரொடெக்ஷன். ஸோ வெளியே நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ரொம்ப கம்மி. எத்தனை பேர் வந்து வெளியே பொண்ணு போனாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிற வரை பின்னாடியே போவோம் அப்படின்னு இருக்கீங்க, வாய்ப்பு கம்மி. அப்படியே நம்ம போனாலும் கூட அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ பாரு பின்னாடியே போகிறான் பாரு, அந்த மாதிரி சுச்சுவேஷன் சொசைட்டி இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்லது நினச்சாலும் தப்பு தான், கெட்டது நினச்சா பெரிய தப்பு தான். சரியா? ஸோ அது வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்ம சொசைட்டியில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ லெவன்த் பாயிண்ட் பாருங்கள், வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்டு. சரி, அந்த வேர்ல்டில் வந்து நிறையா இருக்குது. சரியா? தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஏஜில் தப்பு நடக்க போது இந்த லொக்கேஷன்லாம் தப்பு நடக்கும், இல்லை இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்க்கான தப்பு நடக்கும் அப்படின்னு கிடையாது. சரியா? இப்போ உள்ள விஷயங்கள் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, யாருக்கு எப்பப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரியா? அது ஏஜை பொறுத்தோ ஜென்டரை பொறுத்தோ கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து கடைசி வாயில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இவ்வளோ அந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன் தான். சரியா? அந்த ஃபஸ்ட் இந்தி வேர்ல்டு கொடுத்தாங்கல்ல, அது அப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட் வரக்கூடிய எமென்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மக்கப் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணியோ இல்லாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு நேம் நினச்சி வச்சோ என்ன பண்ணுங்க, ஈஸியாக படித்து வைக்க மாதிரி படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து என்ன புக் பே கொஸ்டின் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு சோரே மிஷன், நான் தமிழையும் கொஸ்டின் எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. பின்வரும் நோட்டில் எது பாலின சமத்துவின்மை அல்ல. ஸோ ஒன்றா வாஸ்து பாருங்கள், உங்களை ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாய்ஸ், த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ், ஹெச்ஐவி எய்ட்ஸ் பரவுதல். சரியா? இதான் வந்து பாலின சமத்துவின்மை அல்ல. ஓகேவா? ஓகே. செகண்ட் கொஸ்டின், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் அன் இஷ்யூ தட் இஸ் ரெவலன்ட் டு டேஷ். பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னா, ஸோ பி சாய்ஸு, ஆல் சொசைட்டிஸ் விமன்ஸ் அண்ட்
மென் அலைக். சரி, இதை பொறுத்து என்ன இருக்கும், இஷ்யூ இருக்கும். சரியா, தேர்ட் குவஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வில் ஹெல்ப் விமன் பிகம் மோர் சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி எம்பவர்ட். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன? ஸோ இதில் இருக்க சாய்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரியா, விமன் ஒர்க்கிங் டுகெதர் டு சேலஞ்ச் டிஸ்கிரிமினேஷன், மோர் இன்கம் சோர்ஸ் ஃபார் விமன், இம்ப்ரூவ் அசஸ் டு எடுக்கேஷன். ஸோ நாலுமே ஆன்சர் இருக்கும். ஸோ ஆல் தி எபோ. ஸோ அந்த ஃபோர்த் குவஸ்டின் பாருங்கள். ஒய் ஆர் கேர்ள்ஸ் மோர் லைக்லி தேன் பாய்ஸ் டு மிஸ் அவுட் அண்ட் செகண்ட் எடுக்கேஷன் இந்த டெவலப்பிங் வேர்ல்டு? வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண்கள் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? ஸோ தவறவிடுவது ஏன் அப்படின்னா பாருங்கள், பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஃபீஸ் ஒன்லி பாய்ஸ் ஆர் சென்ட் டு ஸ்கூல். இதுவும் கரெக்டு தான். ஸோ ஃபீஸ் ஹையாக இருக்கும், ஆனால் பாய்ஸ்மே படித்தா போதுமே, ஏன்னா பாய்ஸ் படித்து ஆகணும் அதுக்கான நினைப்படுது. கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹெல்ப் அவுட் அட் ஹோம். வீட்டில் வந்து வேலையை பார்த்தா போதும், நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது ஒரு காரணம் தான். ஸோ ரெண்டு கரெக்ட்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான், டி தான் ஆன்சராக இருக்க போகுது. சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரிக்ஸ் கேர்ள்ஸ் மொபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம். சரி, ஆன்சர் வந்து இது மூணு கரெக்ட் தான், சீன் கரெக்ட் தான். ஸோ ஆல் தி அபோ. செகண்ட் ஃபிலிம் டிஃபன்ஸு, கோல்ட் இடங்கள் நிரப்புக. ஜோதி ராவோ போல இஸ் ரிமம்பர்ட் அஸ் த சாம்பியன் ஆஃப் விமன்ஸ் எடுகேஷன் இந்தியா, ஹி அலாங் வித் இஸ் ஒய்ஃப் டாஷ். இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்படையாக்கிய ஜுராவ் போலே நினைவிய வைக்கப்பட்டுள்ளார். அவர் தனது மனைவியுடன் டேஷ் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கியுள்ளார். ஸோ யார்? சாவித்ரி பாய் போலே. தேர்ட் குவஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் விமன் டு ஹோல்ட் யூனியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் போஸ்ட். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? ஸோ யாருன்னா சார்ட்டை படிச்சுக்கணும், சுஷ்மா ஸ்வராஜ். தேர்ட் கொஸ்டின் கண்டிப்பாக சார்ட் படிங்க. சரியா, ஃபஸ்ட் இன் இந்தியா. டேஷ் இஸ் த ஃபஸ்ட் விமன் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். ஸோ ஃபஸ்ட் டிஜிபி விமன் டிஜிபி யார்? முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? ஸோ தேர்ட் கொஸ்டின் கஞ்சன் சௌதாரி பட்டாச்சாரியா. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் விமன் டு வின் புக்கர் ப்ரைஸ். புக்கர் ப்ரைஸை வென்ற முதல் இந்திய பெண் யார்? யார் அப்படின்னா அருந்ததி ராய். சரியா, ஸோ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்ரீமாவோ பண்டநாயக்கி. சரியா, ஸோ இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு உமன் தி வேர்ல்டு, அந்த நாளுடைய விமன்ஸு ப்ளஸ் அதோடைய கண்ட்ரிஸை வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ கண்டிப்பாக படித்தாகணும், சார்ட்டை விட்டுறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்ரீமாவோ பந்தநாயக்கி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஸ்ரீலங்கா. சரியா, செகண்ட் கொஸ்டின் வேலண்டைனா ட்ரெஷுகோவா. ஸோ இந்த பர்சன் எங்கே உள்ளவங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா, சாரி ஸ்ரீலங்காவில் யூஎஸ்எஸ்ஆர். சரியா, சாரி, வேலண்டைனா ட்ரெஷுகோவா வந்து யூஎஸ்எஸ்ஆர். ஸோ ஃபோர்த்து ஆன்சர் தான் ஆன்சராக இருக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஜுங்கோ டேபி. ஸோ ஜுங்கோ டேபி வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாண்டு. அடுத்து கார்லோட் கோப்பர். ஸோ இவங்க இந்த ஸ்டேட் இந்த கண்ட்ரி அப்படின்னா ஜப்பான். சரியா, அது கன்சிடர் அப்ரோப்ரியட் ஆன்சர். அசோசியன் நோ விமன்ஸ் ஆர் பீயிங் இன்டெகிரேட்டட் அட் ஆல் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டேரியன் ஆப்ரேஷன்ஸ். இப்போது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைக்கார்கள். ஸோ இது வந்து கரெக்டு தான், எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. ரீசன் பாருங்கள். விமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சஃபர் தி மோஸ்ட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் த சொசைட்டி. ஓகே, ஒரே நிமிஷம் பாருங்கள். ஸோ கூற்று காரணம் பாருங்கள், சமூகத்தில் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ சாய்ஸ், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. செகண்ட் விஷயம் பாருங்கள். வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் கட்ஸ் அக்ராஸ் காஸ்ட்டு கிளாஸு ரிலிஜன் ஏஜ் அண்ட் ஈவன் எடுகேஷன். ரீசன் என்ன? டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபோர்டிசைட், இன்ஃபன்டிசைட், டவுரி மர்டர், மேரிட்டல் செக்யூரிட்டி, பேக்டரிங், சைல்ட் அபியூஸ் எக்ஸட்ரா. தமிழில் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகே, பெண்களுக்கு எதிரான வன்முறை ஜாதி மதம் வர்க்கம் வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. சரியா, ஸோ இதுவும் கரெக்டு தான். காரணம் பாருங்கள், வீட்டு வன்முறைகள் கருங்கலைப்பு, பெண் சிலை கொலை, வரதட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. ஸோ ரெண்டுமே வந்து ஆன்சர் என்ன தான், ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சரி, தப்பு இல்லை, ஆனால் வந்து ஏக்கு ஆறு தான் ஆன்சர் அப்படின்னு கிடையாது. சரி, பி சாய்ஸ் எடுத்துக்கோங்க. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ தான், பட் ஆர் இஸ் த நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ. ஏக்கு வந்து இதுதான் ரீசன் அப்படிங்கிறது கிடையாது. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க, பி சாய்ஸ் இந்த ஆன்சர் இருக்கும். எவ்வளோ அன்னைக்குள்ள பாடம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.